ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக செட்டிநாட்டு ஸ்பெஷல் சீப்பு சீடை இல்லைனா சீப்பு முறுக்கு இந்த ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சீப்பு சீடை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படின்னா அரிசி, உளுந்து, பருப்பு எந்த அளவில் நம்ம சேர்த்து மாவு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் இதோட சுவையும் மனமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே நேரம் இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணி முறுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு ஊறினதுக்கப்புறமா அதோடய தண்ணி எல்லாத்தையும் ஒரு ஜல்லடையில் போட்டு நான் வந்து வடிய விட்டுருக்கேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராம் கணக்குக்கு 200 கிராம் அளவுக்கு வருது. இப்போ இதிலையே அப்படியே நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு உங்களுக்கு வந்து அரிசி கொஞ்சம் காஞ்சி வந்துடும். இதுவே நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு காஞ்ச துணியில் போட்டு நீங்கள் வந்து ஃபேனை கீழே வச்சிங்க அப்படின்னா காஞ்சிரும். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் எனக்கு வந்து அந்த அரிசியில் இருந்த தண்ணி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சு அரிசி வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கு. ரொம்ப காயக்கூடாது, அரிசியில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கையில் எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஈரப்பதம் தெரியணும். அதே சமயம் கையில் ஈரம் ஒட்டக்கூடாது. இப்போ இந்த அரிசியை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் மிக்சியில் அரைச்சதுனால இதில் வந்து நிறைய கப்பிகள் இருக்கும். அது வந்து நம்ம முறுக்கு சுடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1-2 வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கப்பி இருக்குது. இதை திரும்பவும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு இது கூடவே சலிச்சு போட்டுக்கலாம். இப்போ முதல் வாட்டி வந்து நான் சலிச்சிட்டேன். இந்த மாவை இப்போ திரும்ப நம்ம வறுத்துட்டு இன்னொரு வாட்டி நம்ம வந்து சலிச்சுக்கலாம். ஏன்னா இது ஈரமாவு அப்படிங்கிறதுனால மாவெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக கொஞ்சம் உருண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சலித்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் இதை வறுத்துக்கோங்க. அந்த மாவோட அடர்த்தியை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் மாவு நல்லா வறுபட்டுருச்சா இல்லையா அப்படின்னு. வறுபட்டதும் எடுத்து இந்த மாதிரி கோலம் போட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு அது நீட்டாக கோலம் போட வரணும். அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அந்த மாதிரி வறுத்ததும் எடுத்து திரும்பவும் ஒரு தடவை சலிச்சுட்டு நீங்கள் வந்து மாவை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு நம்ம வந்து பக்குவமாக ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து பாசிப்பருப்பும் உளுந்தும் சேர்க்கணும். அது எந்தெந்த அளவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எழுந்தோமோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. கிராம் கணக்குக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு வரும். இப்போ இதை வந்து ஒரு வெறும் கடாயில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாசிப்பருப்போட கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் ஒரு நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு, அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து வெறுங்கடாயில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு இந்த பாசிப்பருப்பு கூடவே சேர்த்து நம்ம நல்லா ஆற விட்டுக்கலாம். ரெண்டும் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ 200 கிராம் அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் உளுந்து, இதுதான் வந்து கரெக்டான அளவு. இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு நம்ம அரிசி சலிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே சேர்த்து நம்ம வந்து சலிச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு, சீடை, தட்டை எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த உளுந்துக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம சிறுபருப்பு எடுத்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சலிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் வரக்கூட உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ இந்த மாவை வச்சு நம்ம சீப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 1 கப் அரிசிக்கு வந்து நான் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயில் பாதி வந்து எடுத்திருக்கேன். எடுத்து அதுலேருந்து தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து முதல் பால் ரெண்டாவது பால்லாம் கிடையாது, ஒரே பாலாக எடுத்துக்கோங்க. எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு, அதாவது 250 ml கப்புக்கு 1 கப்பும் 125 ml கப்புக்கு 1/4 கப்பும், மொத்தம் 1.5 கப் அளவுக்கு எனக்கு வந்து தேங்காய் பால் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் தேங்காய் பாலை ஊற்றிட்டேன். இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப வந்து மணமாக இருக்கும் சீப்பு சீடை. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த பாலை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் வந்து சூடு ஏறி அந்த வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பால் வந்து தெரிஞ்சு போயிடும், நமக்கு அந்த அளவு தேவையில்லை. சூடு ஏறி அந்த வெண்ணெய் கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சூடாகி வெண்ணெயெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள், அப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஓமம் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த பால் வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாவோட சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தேங்காய் பாலை ஒரே நேரமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சீப்பு சீடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும். ஒருவேளை நீங்கள் வந்து மாவு பசையும் போது உங்களுக்கு அந்த தேங்காய் பால் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து அதே மாதிரி சூடு பண்ணிட்டு தான் ஊற்றணும், அப்படியே வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சாச்சு. எனக்கு ஊற்றி பிசைஞ்சது போக மீதி இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து இருக்குது. மாவு வந்து நம்ம முறுக்கு மாவு எந்த பக்குவத்துக்கு பிசைவோமோ அந்த பக்குவத்துக்கே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தளர்வாக பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். இன்றைக்கி இந்த சீப்பு சீடை வந்து நான் இந்த அச்சு யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து எல்லாட்டையுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு இதில் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இந்த சீப்பு சீடை பண்ணுறதுக்கு இந்த கட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கட்டையில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு உருட்டி எடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப் வந்துடும். ஆனால் இது எல்லாட்டையுமே இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி இடியாப்ப குழல்லே வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து அமேசானில் இருக்குது, வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ முறுக்கு குழலில் நம்ம வந்து அச்சு போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே அளவில் இருந்தால் தான் அந்த சீப்பு சீடையோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இதை நம்மளோட ஆள்காட்டி விரலில் வச்சு சுற்றிட்டு அப்படியே நல்லா ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். வேறு எதுவும் வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கு மாவோ ஏதோ சேர்க்க வேணாம். சும்மா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப வேலைப்பாடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் வந்து இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் அழகான ஷேப்பில் உருட்டிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே சுருட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் போடுமோ மொத்தமாக அப்படியே எண்ணெயில் கொட்டாமல் இந்த மாதிரி ஒரு மூணு மூணாக இல்லைன்னா நாலு நாளாக விரலில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இதை எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து போட்டுக்கோங்க. எண்ணெயோட அந்த சூடை வந்து நீங்கள் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா ஒன்று போல் கிறிஸ்பியாக வரும். இதை எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸாக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்ம தேங்காய் பால் சிறுபருப்பு எல்லாம் சேர்த்து பண்ணதுனால அவ்வளோ சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். தட்டு நிறைய நீங்கள் வந்து சுட்டு போட்டாலும் சரி, பட்டுன்னு காலி ஆயிரும். கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.